ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் எஸ்ஆர் உலகம் 365. இன்னைக்கு நமது வீடியோவில் முடியுதிர்வை தடுப்பதற்கான எளிமையான குறிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் வரும் பயனுள்ள குறிப்புகள் எல்லாம் உடனே உங்களை வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய காலகட்டத்தில் முடியுதிர்வு பிரச்சனை என்பது அனைவரிடமும் காணப்படும் பொதுவான ஒரு பிரச்சனையாகும். ஹார்மோனில் ஏற்பட்ட மாற்றம், அதிக மன அழுத்தம், விட்டமின் குறைபாடு, பருவநிலை மாற்றம் போன்ற காரணங்களால் முடியுதிர்வு ஏற்படுகிறது. இந்த பிரச்சனைக்கு எளிமையாக வீட்டிலேயே தீர்வு காண முடியும். முடியுதிர்வை தடுப்பதற்கு தேவையான பொருட்கள் பற்றியும் அதன் பயன்கள் பற்றியும் இன்று பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: அரிசி 2 டேபிள்ஸ்பூன், வெந்தயம் 2 டேபிள்ஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, முருங்கை இலை சிறிதளவு. அரிசியில் உள்ள கார்போஹைட்ரேட், மினரல் மற்றும் விட்டமின்கள் முடிவேர்களை பலப்படுத்துகின்றன. மேலும் முடியை அழகாகவும் மென்மையாகவும் வலிமையாகவும் வைத்திருக்க உதவுகின்றன. வெந்தயம் புடுகை நீக்கும் தன்மை கொண்டது. மேலும் தலையில் உள்ள அழுக்குகளை முழுமையாக நீக்கி தலையில் அரிப்பு ஏற்படுவதை தடுக்கிறது. அது மட்டும் இல்லாமல் முடியின் வளர்ச்சியையும் அதிகரிக்க பயன்படுகிறது. கருவேப்பிலையில் உள்ள புரதச்சத்து மற்றும் ஆன்டிஆக்சிடென்ட்கள் முடியின் வளர்ச்சியை அதிகரித்து முடியை ஆரோக்கியமாகவும் வலிமையுடனும் வைத்திருக்க உதவுகின்றன. முருங்கைக்கீரையில் உள்ள இரும்புச்சத்து, சிங்க், அமினோ அமிலங்கள், விட்டமின்கள் போன்றவை முடியின் வேர்களை பலப்படுத்தி முடியின் வளர்ச்சியை தூண்டி முடியை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகின்றன. இனி இவற்றை பயன்படுத்தும் முறை பற்றி பார்க்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் அரிசியை நன்றாக கழுவி முதல் நாள் இரவே ஊற வைக்க வேண்டும். இதேபோல் 2 டேபிள்ஸ்பூன் வெந்தயத்தையும் ஊற வைத்து விட வேண்டும். மறுநாள் காலையில் ஊறவைத்த அரிசி மற்றும் வெந்தயத்துடன் சிறிது கருவேப்பிலை மற்றும் முருங்கை இலையை சேர்த்து நன்றாக அரைத்து கொள்ள வேண்டும். முடியை நன்றாக சிக்கெடுத்து பின்னர் இதனை முடி வேர்கள் முதல் நுனி வரை நன்றாக தேய்த்துவிட வேண்டும். 20 நிமிடங்களுக்கு பிறகு அதிக கெமிக்கல் இல்லாத ஷாம்பு கொண்டு கழுவிவிட வேண்டும். வாரத்தில் 1 அல்லது 2 முறை இவ்வாறு செய்து வந்தால் முடியுதிர்தல் பிரச்சனைக்கு விரைவில் தீர்வு காண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. மேலும் இதே போன்று பல்வேறு பயனுள்ள குறிப்புகளுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.